ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரங்கள் எதுக்காக, யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் அவங்களே வந்து ஜோதிடர்களே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு இன்னமுமே சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் முன்னாடி கூட கேள்விப்பட்டிருந்திருக்கலாம், பட் கேள்விப்படலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணி பார்க்குறப்பவே உங்களோட லைஃப்பில் வந்து இதனால ஏற்படுற பாதிப்புகள் ரொம்ப அழகாக குறையிறது கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க, ரொம்ப லாங் டைம் கூட ஆகாது. ஸோ இது என்ன மாதிரி பரிகாரங்கள்னு பார்த்தா, ஒன்று வந்து மந்திர பரிகாரம், ரெண்டு வந்து கர்மா பரிகாரம். ரெண்டு கர்ம வினைகள் போக்குறதுக்கு உண்டான பரிகாரம், ஒன்று வந்து மந்திர பரிகாரம். இது மூணுமே சொல்கிறேன். இந்த மூணையும் வந்து உங்களோட ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்ததுன்னு சொன்னவங்க ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படின்னா வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் பண்ணணும், அவங்களுக்காக வேறவங்க பண்ணுறது இது கரெக்டாக வராது. யாருக்கு இருக்கோ அவங்க தான் இந்த ரெமிடியை பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் உங்களால் முடிஞ்ச நேரத்துக்கு எந்த டைமில் வேணாலும் ஒரு சின்ன இரும்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி இதை வந்து அரச மரத்தில் போய் நீங்கள் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். அரச மரத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது இரும்பு பாத்திரமாக இருக்கணும், தண்ணி இருக்கணும், கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் அரச மரத்தில் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு ரெமிடியாக இருக்கும், காலசர்ப்ப தோஷம் இருக்கிற உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களால் எந்த அமாவாசையெல்லாம் பண்ண முடியுதோ அது அப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ அமாவாசை அன்னைக்கு மூணு தேங்காய் அப்புறம் கொஞ்சோண்டு நிலக்கரி இதை எடுத்துகிட்டு போய் கடலில் இப்போ கடல்கிட்ட கரையில் நின்றுட்டு உங்களை வந்து மூணு தடவை சுற்றி போடணும். தேங்காயும் நிலக்கரையும் சேர்த்து வச்சு மூணு தடவை உங்களை சுற்றி போட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்புறம் நிலக்கரியை தூக்கி கடலில் போட்டுருங்க. இப்படி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கை கால்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போங்க. இப்படி பண்ணுறப்போ நம்மளோட கர்ம வினைகள்லாம் வந்து இங்கே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது ஒரு பரிகாரம். அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்னென்னா மந்திர பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து ஒரு மந்திரம் இருக்குது காலசர்ப்ப தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான, அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்து சொல்லணும், வடக்கு முகமாக பார்த்து உட்காந்து டெய்லியும் சொல்லணும், 18 தடவை சொல்லணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 18 தடவைன்றது வந்து சொல்லிவிடுங்க, அதுக்கு மேலே முடியும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஸோ இந்த மந்திரம் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து படிங்க. மந்திரம் என்னன்றதை சொல்கிறேன். ஓம் நவக்குலாய வித்மகே விஷதண்டாய தீமகி தன்னோ சர்ப்ப பிரசோதயாத். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக ராகவே நமக. ஓம் ஷ்ராம் ஸ்ரீம் ஷ்ரௌம் சக கேத்தவே நமக. ஸோ இந்த மந்திரங்களும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், 18 தடவை சொல்லுங்கள். இந்த பிரச்சனைகள்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கடவுளையும் அவங்களோட மந்திரங்கள் சொல்லி ஜபிச்சு நம்ம வேண்டுறப்ப நமக்கு கண்டிப்பாக ஃபேவர் பண்ணுவாங்க, நல்ல மாற்றங்களை கொடுப்பாங்க. தேங்க்யூ.